ஃபேன்ஸ் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் அவன் என்னுடன் சீனிவாசன் பிரபு வணக்கம் 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 இன்னைக்கு என்ன நாள் ஆடி பெருக்கு ஆடி 18 இப்படி நிறையா சொல்லுவாங்க நாங்களாம் 18 பேர் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச சில வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஆடி பெருக்குனா பெருவெள்ளம் பெருகி பொங்கி இதெல்லாம் ஏற்றுக்கலாம் அதாவது தென்மேற்கு பருவமழை அந்த மலை நிறைய மழை தெரிஞ்சு இருக்கிற ஆறு ஏரி கம்மாய் குளம் குட்டை இதெல்லாம் நிரம்பி ஊர் மக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாகவும் நல்லா ஜாலியாகவும் இருப்பாங்க அதுக்காக இந்த மாதம் நம்ம வந்து கொண்டாடுவோம் ஆடிப்பெருக்குன்னு இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ஆரம்பித்து ஏரியானது பூம்புகார் காவேரிப்பட்டினம் சொல்லுவோம் அங்கே வந்து சங்கம் வைக்குது இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா நம்ம உறவினர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே நல்லா ஜாலியாக சேர்ந்து நம்ம காவேரி தாயை வணங்குறோம் இதை தாயின்னு சொல்கிறேன் வச்சுங்களேன் நம்ம அம்மா எப்படி நமக்கோ அதுமாரி தாங்க இந்த காவேரி தாய் ஒரு அம்மா நமக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு பண்ணுவாங்களோ நம்ம அவங்களுக்கு எத்தனாலும் கோச்சுக்கிட்டாலும் சரி அவங்க நமக்கு பண்ணுறதை எப்பவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுமாரி தாங்க இந்த காவேரி தாயும் நம்ம எவ்வளோ தான் அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுத்தினாலும் இந்த காவேரியானது நமக்கு தரக்கூடிய அந்த நீரானதை எந்த தங்குத்தண்ணி இல்லாமல் வந்துக்கிட்டே இரு அப்படின்னு நம்ம அதை வணங்குறதுக்கு பேர் இந்த ஆடி பெருக்கு சொல்கிறாங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் புதுசாக கல்யாணம் தாலி பிடிச்சு கட்டுவாங்க இந்த ஆடி மாதம் பிறந்துட்டாலே இதுக்கு அடுத்தக்கூடிய வர காலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா நிறைய பண்டிகை காலங்கள் விசேஷ காலங்கள் இதுமாரி நிறையா வரும் தொடர்ந்து இந்த நீரானது தங்கு தடை இல்லாமல் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த நீர் சார்ந்த நிறைய விவசாயிகள் இருக்காங்க மற்ற தொழிலாளர்களும் இருக்காங்க அதனால நம்ம இந்த காவேரி தாயை இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம வணங்குறோம் இந்த பழம் பூ இதெல்லாம் போட்டு வளைவி மணி இதெல்லாம் வச்சு நம்ம வணங்குறோம் இந்த நீரானது தடை இல்லாமல் நீ தருணும் ஏன்னா இந்த நீரை வச்சு தான் நம்ம அடுத்தக்கூடிய வர காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறதுக்கான அந்த ஒரு அடித்தளம் போடுவாங்க ஆடிப்பட்டம் தேடி வர சொல்லுவாங்க அதுதான் காரணம் அதனால வந்து இப்போயே நீங்கள் இந்த விதையெல்லாம் நம்ம ஆடி மாதம் போட்டு வச்சுருந்தாச்சுன்னா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நமக்கு வந்து நல்லா வளர்ந்து செழிப்பாகி மாதம் அறுவடை பண்ணுறாங்க தூங்கா தூங்கிய செயற்பொருள் தூங்கறக்கு தூங்காது செய்யும் மனை என்ன பொருள் பார்த்துன்னு வச்சுங்க நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களை காலம் தாழ்த்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்யக்கூடிய விஷயங்களை காலம் தாழ்த்தாமல் செய்யணும் மெல்ல மெல்ல செய்ய வேண்டிய வினைகளை மெல்ல செய் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை விரைவாக செய்யணுங்க இப்போ ஒரு பானை இருக்குன்னா வச்சுக்கலாம் புதுசாக ஒரு பானை பச்சை பானை செய்யணும்னா வச்சுக்கலாம் உடனே செஞ்சு நம்ம உடனே தண்ணி ஊற்றி நம்ம பயன்படுத்த முடியாது அது சுட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும் அதுமாரி தான் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஆடிப்பட்டம் தேடி விதைனே அதான் அந்தந்த மாதத்தில் நீங்கள் ஆடி இதில் நீங்கள் விதைச்சா தான் நான் சொன்னேன்னா அந்த தை மாதத்தில் அறுவடை வரும்னு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது விதையை மாற்றி விதைச்சிங்கன்னு வச்சுக்கலாம் வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை அதில் வந்து உங்களுக்கு ஆடி மாதம் நீங்கள் போட்டால் கரெக்டாக உங்களுக்கு வந்து அது வளர்ந்து வரத்துக்கு ஒரு நல்ல பருவநிலையாக இருக்கும் நீங்கள் வரக்கூடிய மாதங்கள் நீங்கள் மாற்றி விதைச்சிட்டிங்கன்னா நம்ம அறுவடை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாரி வராது நமக்கு லாபம் தெரியாது நஷ்டம் வந்துடும் இதுதாங்க நானும் சின்ன பிள்ளையர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் சப்பரத்தட்டுலாம் எடுத்துகிட்டு வருவேன் இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க நிறையா அந்த பேரிக்காய் ஆப்பிள் இதெல்லாம் நிறையா போடுவாங்க அதெல்லாம் வந்து திருடி தும்போம் பிடுங்கி தும்போம் அதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு லைஃப் எங்களுக்கு கொடுக்குது அதை முன்னீச்சல் அடித்து போவோம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எப்படி போகிறது யார் அதிக தூரம் இங்கேருந்து எதிர்நீச்சல் போடுறோம் இப்படிலாம் அனுபவித்து நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து எப்படி சொல்லணும்னா இந்த 90களில் அதாவது 90s கிட்ஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வேறு மாதிரியான லைஃப்ங்க அது ஆனால் சிட்டியில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் பேச எதுவுமே தெரியுங்க ஏன்னா இந்த இனி போகிறவங்க தான் தெரியும் இரவு பக்கத்து இது மட்டும்தான் ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்தால் மட்டும்தான் வச்சுக்கலாம் அந்த நாட்களை தனித்தனியாக எடுத்து காட்டும் இந்த விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் கொண்டாட நாட்கள்லாம் வச்சுங்கன்னா அது ஒரு தனி விதமான உற்சாகம் கொண்டாட்டம் அது சொல்லவே முடியாது அது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ காசு போனால் எல்லாம் சரி அது ஒரு விதமான நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இப்போ நான் பாருங்கள் உட்காந்து தான் இருக்கேன் உங்களுக்கு தோணுது ஆனால் நான் உட்காந்து என் மனசில் வந்து அப்படியே அடைய பறக்குது அப்படியே மேலே பறக்கிற மாரி ஒரு ஃபீலிங்க ஒரு ஒருவங்களும் ஒரு மாதிரி இருக்குங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே ஏன் இந்த காவேரி இந்த படுகையில் மட்டும் இது பெருசாக உங்களுக்கு பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காவேரியானது இங்கே வந்து தான் அதோடய வேகத்தை இழந்து இந்த தண்ணி மேலேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து நிறையா தாதுக்கள்லாம் கொண்டு வரும் அதெல்லாம் அந்தந்த விவசாய நிலங்களில் செரிமானம் படுத்தி நல்லா உங்களுக்கு வந்து செழிப்பான விவசாயம் தான் அதனால் இந்த டெல்டா படுகை வந்து ரொம்ப இந்த காவேரியை ஒரு போற்றி பெருசாக பேசுவோம் நீங்களும் அதுமாரி உங்கள் வீட்டில் உங்கள் அருகில் உள்ள ஆறு ஏதோ முன்னாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அரசாங்க சங்க விதிமுறைப்படி பாதுகாப்பு உட்பட்டு நம்ம இன்னக்கூடிய வரக்கூடிய நாட்களை பாதுகாப்பாக நம்ம போவோம் ட்ரிங்கிங் டைம் சார்பாக எல்லோரும் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் அங்கே படுத்திட்டு இருக்காங்க போய் மஞ்சக்கையெல்லாம் வேறு கட்டணுங்க நீங்கள் நினைக்கிற மஞ்சக்கை இல்லைங்க நாங்களும் 90 ஸ்கேட்ஸ் நன்றி டாடா பாய் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் குடிச்சிக்கிறேன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் யோகன் என்னுடன் சீனி பிரபு கிளிங் கிளிங்